இன்றைக்கி இந்த வீடியோவில்ங்க யூபிவிசி சீட்டு தான் எங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே முடிவெடுங்க. இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட 5 ப்ராஜெக்ட்டுங்க ஃபுல்லாக யூபிவிசி சீட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ண ஷெட்டை விசிட் பண்ணோங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோ கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த சீட்டு போட்டு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்களுங்க ஒரு 12 மணி 1 மணி சும்மா இருக்குது, லைட்டாக சத்தம் வருதுங்க ரூஃப்லேருந்து, ஒரு வெடிக்கிற சத்தமாட்ட வந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா சீட்டு வந்து கிராக் வீழுதுங்க அப்படின்னு சொன்னாங்களுங்க. நாங்கள் போய் அந்த இடத்த பார்த்ததில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடத்துல இந்த மாதிரி அந்த சீட்லேருந்து அப்படியே கிராக் மாதிரி இருந்துச்சுங்க. யூபிவிசி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அது தயாரான உடனே நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு வெயிட்டான பொருள் அது மேலே ஏற்றினாலும், ஒரு சுத்தியில் எடுத்து தட்டினாலும், மேலேருந்து கீழே போட்டாலும் அது எதுவுமே ஆகாதுங்க. நம்ம ஊர் அதாவது வந்து ஒரு 100 டிகிரிக்கு மேலே வெயில் அந்த சீட்டில் படப்பட 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக படும்பொழுது அந்த ஸ்டெப்பு யூபிவிசி அந்த டிசைன் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் கிராக் விழ ஆரம்பிக்குதுங்க. யூபிவிசி சீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசிட் பண்ண இடத்துல எல்லாமே ப்ராப்பரான சர்வீஸும் எங்கே வாங்கினாங்களோ அங்கேருந்து கிடைக்கிறது இல்லைங்க. நீங்கள் யூபிவிசி சீட்டு வாங்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு டீலர்கிட்ட வாங்குங்க. கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பகமான இடத்துல நீங்கள் சீட்டு வாங்குங்க. இந்த வீடியோ பார்த்து அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.